ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ ரொம்ப குறுகிய காலத்தில் டான்சர் ரமேஷ் இன்டர்நெட்டில் ஃபேமஸ் ஆகி டக்குன்னு டிவிலையும் ஃபேமஸ் ஆகிறாரு டான்ஸ் ஷோவில். அடுத்தது சினிமாவிலையும், அதுவும் அஜித் ரஜினி படத்திலேயே நடிக்கிற அளவுக்கு ஃபேமஸ் ஆகிறாரு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரிரு வருடத்திலே இது நடக்குது. திடீர்னு அவருடைய வீடியோ ஒன்று வைரல் ஆகுது. இத்தனைக்கும் ஒரு நடுத்தர வயதினராக இருக்கிறார், யூத்தும் கிடையாது. பிரபுதேவா மாதிரியே டான்ஸ் ஆடுறாரு. ஸோ அது திடீர்னு லைம் லைட்டுக்கு வராரு, டக்குன்னு புகழின் உச்சத்துக்கு போகிறார். திடீர்னு பார்த்தா மரண செய்தி வருது, அதுவும் தற்கொலை பண்ணிக்கிட்டார் அப்படின்ட்டு, மாடியிலிருந்து குதிச்சுன்ட்டு. ஸோ அது எல்லோருக்கும் ஒரு பெரிய ஷாக்காக இருக்குது. ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க. ஒன்று, அவருக்கு ரொம்ப தண்ணி அடிக்கிற பழக்கம் இருக்குது. அடுத்தது, அவருக்கு இரண்டு மனைவிகள் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு தான் அதுக்கு காரணம் அப்படின்றாங்க. ஏன்னா ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை வெளில வர ஆரம்பிச்சிது. அவர் வந்து தன்னுடைய கொஞ்சம் ஃபேமஸ் ஆனாலே இன்டர்வியூலாம் எடுப்பாங்களே, அது மாதிரி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போது, இவங்க தான் என் மனைவி, இவங்க தான் என் மகள் அப்படின்னு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறார். கொடுத்த உடனே இன்னொருத்தவங்க வந்து, நான் தான் அவருடைய உண்மையான மனைவி, முதல் மனைவி அப்படின்னு சொல்லி இன்டர்வியூ கொடுக்குறாங்க. ஸோ அப்போ ரெண்டு பேரும் அது ஒரு வாதமாக போயிட்டு இருக்குது. அதில் என்னென்னா, அந்த இரண்டாவது மனைவியோடு இருந்து இவங்க தான் என்னுடைய மனைவின்னு சொன்ன அதே ரமேஷ் கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா இன்னொரு சகோதரி கூட இருந்து, இவங்க தான் என்னுடைய முதல் மனைவி, இவங்க தான் என்னுடைய மனைவியே அப்படின்ட்டு அவரே இன்டர்வியூ கொடுக்குறார். ஸோ அதை பார்க்கும்போது பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடும் யாருக்கும். ஏன் அங்கேயுமே ரொம்ப உருகி உருகி பேசுகிறாரு இன்டர்வியூவில், இங்கேயுமே உருகி உருகி பேசுகிறாரு, எதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதுலேயும் அவங்க இரண்டாவது மனைவி வந்து ஒரு வீடியோ விடுறாங்க, இந்த மாதிரி என் கணவனை என்கிட்ட சேர்த்து வைங்க, திடீர்னு வேறு ஒருத்தவங்க வந்து அவங்க தான் மனைவின்னு சொல்லி அழிச்சிட்டு போயிட்டாங்க, என் கணவனை என்கிட்டருந்து பிரிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு பதிலாக முதல் மனைவியோட ரமேஷ் ரெண்டு பேரும் சேர்ந்து வீடியோ வெளியிடுறாங்க. அதில் வந்து, நான் எங்கேயும் போகல, என் முதல் மனைவியோட தான் இருக்கிறேன், இவ தான் என்னுடைய உண்மையான மனைவி, என்னுடைய மகளுடைய திருமணத்துக்கு கூட என்னை போகக்கூடாது அப்படின்னு டார்ச்சர் பண்ணுற அந்த பொண்ணு ஒரு சைக்கோ, என்னை வந்து நீ டான்ஸே ஆடக்கூடாதுன்ட்டு காலெலாம் அடித்தாங்க, தலையிலலாம் அடிச்சிட்டாங்க பாருங்கன்ட்டு காயத்தெல்லாம் காட்டுறார். ஸோ அப்புறம் சில மாதங்கள் கழித்து பார்த்தா மறுபடியும் ரெண்டாவது மனைவிக்கிட்டே போயிட்டார். இவங்க ஃபஸ்ட்டு மனைவியும் வெறுத்து போயிட்டாங்க, இவர் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கார், ஒவ்வொரு தடவையும் அந்த பொண்ணு அடிக்கிறா உதைக்கிறான்ட்டு இங்கே வராங்க, இங்கே வந்தோடனே அங்கே போயிடுறாங்க. ஸோ அங்கே ரெண்டாவது மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா, இதேமாரி தான் அங்கேயும் சண்டை போட்டு வந்துடுவார். ஸோ என்னை பற்றி அந்த மனைவிக்கிட்ட தப்பாகவும், நான் அடித்தேன்ட்டு அங்கே போகிறதும், அவங்க அடித்தாங்கன்னு என்கிட்ட வர்றதும் இவர் மாற்றி மாற்றி பண்ணிட்டு தான் இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரமேஷ் அவர்கள் வந்து ஒரு 10 வயசுலேருந்தே பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டு வந்திருக்கார். ரோட்டில் எங்கே போனாலும் டான்ஸ் ஆடிட்டே இருப்போம், வேலைக்கு போனாலே அவரால் கொஞ்சம் மியூசிக் கேட்டாலே டான்ஸ் ஆடாமல் இருக்க முடியாதோ. ஒரு சில வேலை செய்யும்பொழுது கூட ஒரு வெயிட்டான ஒரு பொருளை இங்கேருந்து அங்கே தூக்கி வைக்கும்போது கூட டான்ஸ் ஆடிக்கிட்டே பண்ணுறதை பார்த்துட்டு வேலையை விட்டு அவர் தூக்கிடுவாங்க, இப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்கிற பையன் எப்படி வேலை செய்வான்ட்டு. அதுக்கப்புறம் இப்போ எங்கே பார்த்தாலும் அவருடைய அந்த டான்ஸ் வீடியோலாம் வைரல் ஆனதை பார்த்துட்டு அந்த ஓனரே கால் பண்ணி அந்த பையனை இங்கே வர சொல்லப்பா, அவன் வேலையை செய்யறதால டான்ஸ் ஆனாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதேமாதிரி இவர் வந்து 10 வயசுலே அந்த வால்டர் வெற்றிவேல் அப்படிங்கிற சத்யராஜ் படம், ஸோ அதில் ராசாவே அதுதான் பிரபுதேவா டான்ஸ் இல்லையா, கொஞ்சம் ரொம்ப ஃபேமஸாக அதுக்கு முன்னாடி ஆடியிருக்கார், பட் அந்த அதில் வந்து ரொம்ப ஃபேமஸாக அவருடைய டான்ஸ் இருந்தது. ஸோ அந்த பாட்டுக்கு வந்து இவரும் இவருடைய முதல் மனைவியும், அவங்க இன்னும் சின்ன பொண்ணாக இருந்திருப்பாங்க இல்லையா, ஸோ அப்போ ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடி, ஸோ அப்போ எல்லோரும் வந்து இவருடைய பேர் அந்த பொண்ணு போகும்போதெல்லாம் ரமேஷ் ரமேஷ்ன்னு கூப்பிட்றது. ஸோ இப்படி இவங்களுக்குள்ளே அந்த லவ் வந்திருக்கு, பயங்கரமாக வெறித்தனமாக லவ் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு பேருமே, நிறைய எதிர்ப்புலாம் வந்திருக்குது. ஸோ அதை மீறி இவங்க வந்து கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. இதே மாதிரியே அந்த இரண்டாவது மனைவியும் பார்த்திங்கன்னா, அது இதே நேரத்தில் ஒரே டைமில் ரெண்டு பேரை லவ் பண்ணாரா அப்படின்னு தெரியல,
அல்லது எது ஃபஸ்ட்டு லவ் பண்ணார் அப்படின்னு தெரில. ஏன்னா அவங்களுமே இதே ஒரு காலகட்டத்தில் தான் லவ் பண்ணதாகவும் சொல்கிறாங்க. ஸோ அதிலும் குறிப்பாக ரெண்டாவது மனைவி தான் இவரை லவ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு மனைவியும் அதேமாதிரி அவங்க தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு சின்ன வயசில் அந்த டான்ஸ் ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருந்தாலே நிறைய பேர் விரும்பி பேசுவாங்க, ஆண்கள் பெண்கள் எல்லாம். ஸோ பெண்கள் அதிகமாக விரும்பி பேசும்பொழுது அது லவ்வாக மாறிடுது. பட் இங்கே துரத்தி துரத்தியே இவரை நிறைய பேர் லவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதில் இந்த இரண்டாவது மனைவியும் லவ் பண்ணியிருக்கிறாங்க அவங்க திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து வலுக்கட்டாயமாக பெற்றோர்கள் வந்து யாருக்கோ திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. திருமணம் ஆன பிறகும் இவர் வந்து ஃபோன் மூலமாக 800 ரூபாய்க்கெலாம் ரீசார்ஜ், 800 ரூபாய்க்கெலாம் ஃபோன் பேசிக்கிட்டு இருப்பாராம். ஸோ அந்த டைம் வந்து செல்ஃபோன் வந்திருக்காது. ஸோ எஸ்டிடி பூத்தில் போய் பேசியிருப்பார்னு நினைக்கிறேன். இவர் வந்து டான்ஸ் ஆடுறதை தவிர வேறு எந்த வேலையும் செய்ய மாட்டாராம். அப்படியே போனாலும் எப்போயாவது மாதத்துக்கு ஒரு நாள் வேலை போயிட்டு மாதம் ஃபுல்லாக உடம்பு வலிக்குது அப்படின்ட்டு போக மாட்டாராம். வேறு எந்த வேலையுமே தெரியாதாம், அவருக்கு டான்ஸ் தான் தெரியுமா, அது ரெண்டு பேருமே சொல்கிறாங்க. ஸோ அப்போ இவங்களுடைய முதல் மனைவியும் ஒரு டான்ஸராக இருக்கிறனால அவங்க அந்த டான்ஸ் ப்ரோக்ராம் இதெல்லாம் போயிட்டு வந்து அந்த சம்பாத்தியத்தில் தான் குடும்பம் ஓடுது. அப்படி இருக்கும்போது ஒரு டைம் பார்த்தா திடீர்னு இவர் எஸ்கேப் ஆகிடுறார். ஸோ இவர் வந்து இன்னொரு பெண்ணுடைய தொடர்பில் இருக்கிறார் அப்படிங்கிறதே முதல் மனைவிக்கு தெரியல, போன பிறகு தான் தெரியுது. ஸோ அதற்கு முன்பே வந்து இரண்டாவது மனைவிக்கு வந்து ஏற்கனவே இன்னொருத்தர் கூட திருமணம் ஆச்சு இல்லையா, அவர் மூலமாக 3 குழந்தையும் இருக்குது, பெண் குழந்தைங்க. ஸோ அவங்களோடவே இவர் போய் அப்போ அந்த கணவன் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது. ஸோ இதனால் அவங்க ஊர் ஊராலும் போயிட்டு இருக்கிறாங்க. அவங்களோடவே இவங்க வாழறாங்க. ஸோ நடுவில் எங்கேயும் வருவாங்களா என்னன்னு தெரியல. பட் ரொம்ப நாள் கழித்து இப்போ இந்த டிவிலெலாம் ஃபேமஸ் ஆன பிறகு, குறிப்பாக ரெண்டாவது மனைவி பேட்டி கொடுத்த பிறகு, அதே நேரத்தில் இவங்களுக்கு வந்து முதல் மனைவிக்கு பிறந்த குழந்தை அந்த மகளுக்கு வந்து திருமணம். ஸோ அதுக்கு இவர் வரார். வந்த உடனே அப்படியே ஃபஸ்ட்டு 1 மணி நேரம் மட்டும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. அதுக்கு மனைவியுமே கூடவே வந்திருக்கிறாங்க, லேட் ஆகிடுச்சின்னு வந்து நின்று இருக்கிறாங்க. பட் இவர் வரலன்னும்போது ரொம்ப சண்டை போட்டிருக்கிறாங்க. அப்புறம் வந்து இவங்க எல்லாம் சேர்ந்து திட்டி அடித்து கூட அனுப்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இவர் இங்கேயே தங்கிடுறார். ஸோ அதுக்கு தான் அவங்க வந்து என் கணவனை என்னோட சேர்த்து வைங்க அப்படின்னு உருக்கமாக வீடியோ போட்டாங்க. அப்போ இவங்க எதிர்த்து இல்லை, இவங்க தான் என்னுடைய கணவன் அப்படின்றாங்க. அவருமே வந்து அந்த பொண்ணு வந்து சைக்கோ, என்னை அடித்தா அப்படி இப்படின்ட்டு நிறைய சொல்கிறார். ஸோ எல்லாத்தையும் சொல்லிட்டு சில மாதம் இங்கே இருந்துட்டு மீண்டும் அங்கேயே போகிறார். ஸோ அங்கே போய் தான் ஒரு நாள் வந்து இப்படி இறந்துறார். இதில் இறந்த உடனே பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வைரல் ஆகுது. அந்த வீடியோவில் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ரெண்டாவது மனைவி வீட்டில் இருக்கும் பொழுது இவர் தண்ணி அடிக்கணும், காசு கொடு அப்படின்ட்டு ரெண்டாவது மனைவிக்கிட்ட கேட்டிருக்கிறாரு. என்னால் எனக்கு வயசாயிடுச்சு, என்னால் இனிமேல் வேலைக்கெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்கிறார். ஒரு போதையிலே தண்ணி அடித்த போதையிலே பேசுகிற மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க கையில் ஏதோ தடி வச்சுருக்கிறாங்க. ஸோ அவங்க அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி, சரி நான் வந்து தற்கொலை பண்ணிக்க போகிறேன் அப்படின்னும்போது அவங்க மகள் கூட, நான் வேணால் கயிறு எடுத்து வந்து கொடுக்குவாப்பா அப்படின்லாம் கேட்குறாங்க. ஸோ அந்த வீடியோ வந்துச்சு. ஸோ அந்த வீடியோ வந்தோடனே எல்லோருக்கும் என்ன தோணுச்சோ, ஐயோ இது வந்து இப்போ தற்கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி தான் ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு. ஆனால் அப்புறம் இந்த ஃபஸ்ட் ஒய்ஃப் பேட்டியில் தான் அவங்க சொல்கிறாங்க, அந்த வீடியோவை நான் தான் வெளியிட்டேன், அவங்க இப்போ நடந்தது கிடையாது, இப்போ தான் நடந்துச்சுன்னெலாம் நான் சொல்லலை, இது 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு, இது நடந்துட்டு இருக்கும்போதே அந்த ரெண்டாவது மனைவி எனக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சா. ஸோ அப்போ அவளுடைய எண்ணம் என்னவாக இருக்குது, இதை பார்த்துட்டு நான் பதறணும், ஏதாவது பண்ணிக்கணும்னு தானே நினைக்கிறா. ஸோ அப்படி பண்ணவ ஏன் இப்போ கொலை பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ரெண்டாவது மனைவி சொல்லும்பொழுது, நான் எதுக்கு கொலை பண்ண போகிறேன், எங்களுக்குள்ளே முதல்ல சண்டையே வராது, இந்த தண்ணி அடிக்கிற விஷயத்தில் மட்டும் அந்த தண்ணி அடிக்கலைன்னா ஒரு பயங்கர கோபம் வரும் அவருக்கு. ஸோ தண்ணி அடிக்கிறது கூட நான் அவர் கூடவே தான் போவோம், வைன் ஷாப்புக்கு வாங்கிட்டு வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது இல்லாமல் என் கணவன் வந்து வேலைக்கே போக மாட்டார், நான் பிச்சை எடுத்து கூட அவருக்கு வந்து சாப்பாடு போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதேமாதிரி என்னுடைய மகள்கள் தான் சம்பாரித்து அப்பாவுக்கே சாப்பாடு போடுறாங்கன்றாங்க. அந்த இன்டர்வியூவிலே அவரும் கூட, ரமேஷ் டான்ஸர் கூட அப்படியே அழுகுறார்.
என் மகள் தான் என்னை பார்த்துக்கிறாங்க, நான் வந்து இப்படி எந்த வேலையும் செய்யாமல் ஒரு பைசா கூட நான் வீட்டுக்கு கொடுத்ததில்லை அப்படின்னு பல பேட்டியில் சொல்கிறார். ஸோ இந்த தற்கொலை முடிந்த பிறகு அவங்க இரண்டாவது மனைவியை பேட்டி கேட்கும்பொழுது அவங்க சொல்கிறாங்க என்ன தான் நடந்துச்சு அப்படின்னும்போது, இதேமாரி தண்ணி அடிக்கிறதுக்கு தான் ஒரு காசு கேட்டிருந்தேன், ஆக்சுவலாக அந்த வீடியோவில் இருந்த மாதிரி சம்பவமே தான் நடந்திருக்கு, கேட்டிருக்கிறாரு. அப்போ வந்து நான் குதிச்சிடுவேன், நீ கொடுக்கலன்னா குதிச்சிடுவேன் அப்படின்ட்டு. ஸோ அவர் வந்து பல தடவை இது மாதிரி பண்ணுவார், கேஸ் எல்லாம் கூட திறந்து வச்சுடுவார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ அப்போ பயமுறுத்தினா காசு கொடுப்பாங்கன்ட்டு. ஸோ இவர் எப்பவும் தானே இப்படி சொல்லுவார் அப்படின்னு நாங்கள் கண்டுக்கலை. பார்த்தா திடீர்னு அம்மானு சத்தத்தோடு மாடியிலேருந்து குதிச்சிட்டார். ஸோ அவங்க பொண்ணு சொல்கிறாங்க, அம்மா நிஜமாலே குதிச்சிட்டாருமா அப்படின்னு சொல்கிறாங்க, சொன்னாங்க. எங்களுக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னாங்க. ஸோ இப்போ இந்த சகோதரி சொன்னது வந்து உண்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது, ஏன்னா அதே மாதிரி குணத்தை ஏற்கனவே அவர் வெளிப்படுத்தியும் இருக்கிறார். மேபி இவங்க கோபத்தில் சரி குதிச்சுக்கோ அப்படின்னு வேணால் சொல்லியிருக்கலாம். ஸோ அதை சொன்னால் இவங்களுக்கு எதிராக கேஸ் திரும்புன்றதுக்காக வேணால் அது சொல்லாமல் இருக்கலாம். ஸோ இங்கே வந்து ரெண்டு விஷயம் ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கக்கூடியதாக இருக்கும். என்ன அப்படின்னா, அந்த ரெண்டாவது மனைவி சைக்கோ அப்படியெல்லாம் சொல்லிவிட்டு மீண்டும் அங்கேயே எப்படி போகிறாரு அப்படிங்கிறது. அதேமாதிரி ரெண்டாவது மனைவி முத முதல்ல பேட்டி கொடுக்கும் பொழுது தெய்வம்னு சொல்லுவாங்களா, அதுக்கும் ஒருபடி மேலே என் மனைவி, அதுக்கப்புறம் தான் தெய்வமே அப்படின்னு அவரே சொல்கிறார். அவங்க மனைவியும் சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்து நான் கடவுளை வணங்குவேன் பட் ஆனால் ரமேஷுக்கு அடுத்தது தான் கடவுள் அப்படின்னு அவங்களுமே சொல்கிறாங்க. அதேமாதிரி என் மகளை கூட என் கணவனுக்கு அடுத்து தான் என் மகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதேமாதிரி இந்த மனைவியுமே அப்படி தான் சொல்கிறாங்க, அவர் எங்களுக்கு எதுவுமே செய்யலை பட் இருந்தாலும் எங்களுக்கு அவர்னா உயிர் அப்படின்னு இந்த மனைவி சொல்கிறாங்க. பட் முதல் மனைவியுடைய மகள்கள் வந்து எங்களுக்கு அப்பா மேலே வந்து வெறுப்பு தான், ஏன்னா எங்களுக்கு எதுவுமே பண்ணலை, எங்கள் அம்மா தான் கஷ்டப்பட்டு நிறைய பொருளை விற்று தான் எங்களை படிக்க வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதில் வந்து இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, ரெண்டாவது மனைவி சொல்கிறாங்க இவர் இவருக்கு வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும், நிறைய பெண்களுக்கு பிடிக்கும், ஆனால் இவர் எந்த பெண்கிட்டையும் போய் வழிஞ்சலம் பேசிக்கிட்டு இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் வந்து பெண்கள் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கிறவர் அப்படின்னும் சொல்ல முடியாது. அப்போ ஏன் இப்படி நடக்குது அப்படின்னும்பொழுது, அந்த சின்ன வயசில் பசங்க வந்து ஒரு பொண்ணு பேசினாலே அது ஒரு பெரிய விஷயமாக சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் ஏற்றி விடுவாங்க. ஸோ அது ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். அடுத்தது மேபி ஒரு லவ் வந்து இவர் லவ் பண்ணியிருக்கலாம், இன்னொன்று இன்னொருத்தவங்க துரத்தி துரத்தி லவ் பண்ணியிருக்கலாம். ஸோ அப்போ துரத்தி துரத்தி லவ் பண்ணும்பொழுது, வெறித்தனமாக லவ் பண்ணும்போது அதை ரிஜெக்ட் பண்ண மனசு இல்லாமல் இருந்திருக்கலாம். அல்லது ஒருவேளை ரிஜெக்டே பண்ணியிருந்தால் கூட திருமணம் ஆன பிறகு ஏற்கனவே ஒருத்தருடைய ஒருத்தரோட பழகுனது, நம்மளை துரத்தி துரத்தி லவ் பண்ணது அந்த எண்ணம் இருக்கு பாருங்க, அது திருமணம் ஆன பிறகு மனைவியோடு வாழும்போது ஒரு டைமுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு விதமான அந்த ஹனிமூன் ஃபேஸ் போன பிறகு ஒரு போர் அடிக்கிறது, ஒரு சராசரி நிலைக்கு வரும்பொழுது அந்த போதையை எந்த உறவு இல்லையோ அந்த உறவு கிட்ட தேட ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அதன் காரணமாக இவர் மீண்டும் அந்த சகோதரிக்கு திருமணம் ஆனாலும் இவர் வந்து தொடர்பு கொண்டிருக்கலாம். ஸோ அதனால தான் ஒரு ஒன்ஸ் மேரேஜ் ஆகிடுச்சு அல்லது கமிட் ஆகிடுச்சு லவ்வில் கூட அப்படின்னா, அதுக்கப்புறம் மற்ற ஆண்களோடோ பெண்களோடோ பேசுறதுல வந்து ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இல்லையா. இப்படி கொஞ்சம் அலட்சியமாக விட்டாலே இந்த மாதிரி போய் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ அதனால தான் காமம் மகாசத்ரு அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு அது ஒரு சின்ன ஒரு போதை, அதுக்காக பழக ஆரம்பிப்போம். கடைசியில் போக போக பார்த்திங்கன்னா அது ஒரு கமிட்மெண்ட்டாக மாறிடும். அதிலும் குறிப்பாக அந்த சகோதரிக்கு ஏற்கனவே திருமணமாகி அந்த திருமண உறவே பிரிவதற்கு இவர் பேசிகிட்டு இருக்கிறது காரணமாக இருக்கும்போது ஒரு பொறுப்பு குற்றமனப்பன்மை எல்லாமே வந்துடும். ஸோ அது ஒரு காரணமாக இருக்கலாம் முதல் மனைவிக்கு தெரியாமல் அந்த பெண்ணோட அவர் போனதுக்கு. ஸோ அந்த ரெண்டாவது மனைவியோட போன பிறகு தான் அவர் வந்து தண்ணி அடிக்கவே ஆரம்பித்தார் எங்கிட்ட இருக்கும்போது அப்படி கிடையாதுன்னு முதல் மனைவி சொல்கிறாங்க. ஸோ அது உண்மையாக கூட இருக்கும். ஏன் அப்படின்னா, ஒன்ஸ் அங்கே போயிட்டோம் அப்படின்னா இப்போ ரெண்டாவதாக வந்த ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை நம்மளால் வீணாக போச்சு அப்படின்னு குற்றமனப்பான்மையோடு ஒருவர் போகிறாருன்னா, அப்படி போகிறதுனால என்னுடைய முதல் மனைவி அவளுடைய மகள் எல்லாம் அனாதையாக விடப்படுறாங்க அப்படிங்கிற குற்றமனப்பான்மையும் கண்டிப்பாக இருக்கும்.
ஸோ அப்போ அந்த குற்ற மனப்பான்மை வந்து அவங்கள ஒரு வழி பண்ணும். ஸோ அப்போ அதை மறப்பதற்காக கூட குடிக்க ஆரம்பிச்சிருக்கலாம். ஸோ அந்த குற்ற மனப்பான்மை மேலோங்கும் பொழுது தான் முதல் மனைவியை பார்க்க வராங்க. ஸோ பார்த்தோன்னே அந்த குழந்தை, அதிலும் பார்த்திங்கன்னா இன்னொருவருக்கு பிறந்த மகளையே தன் மகள் போல் அவங்க வளர்த்தாலும் மைண்டுக்குள்ளே உண்மையிலே எனக்கு பிறந்த மகளை நான் அனாதையாக விட்டுட்டு வந்திருக்கிறேனே அப்படிங்கிறத அந்த அந்த பெண் குழந்தைகளை பார்க்கும்பொழுதுலாம் அவங்க மனசாட்சி கண்டிப்பாக உறுத்தும். ஸோ அதிலும் குறிப்பாக இங்கே வரும்பொழுது சும்மா வந்துட்டு உடனே போகணும்னு வந்தால் கூட டக்குன்னு இங்கே பார்த்தோடனே ஏற்கனவே இருந்த அந்த பாசம் எல்லாமே இங்கேயே பிடிச்சி வைக்க பார்க்கும். ஸோ அப்படி தான் தன்னுடைய மகள் திருமணத்துக்காக வந்தவர் அப்படியே இங்கேயே சில மாதங்கள் தங்கிடுறார். சொந்த மகளை கூட, மகளோட திருமணத்துக்கு கூட வரவிட மாட்டுறாங்க அப்படின்ட்டு முதல் மனைவி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து அநியாயமாக தோன்றினால் கூட அது முதல் மனைவி இரண்டாம் மனைவி அல்லது ஜஸ்ட் லிவிங் டுகெதர் தான், மேரேஜ் இல்லாமல் எந்த உறவு, கள்ள தொடர்பு நல்ல தொடர்பு எதுவாக இருந்தாலுமே ஒன்ஸ் வாழ்ந்துட்டாங்க அப்படின்னா, அதிலும் குறிப்பாக இந்த மாதிரி கணவனுக்கு இன்னொரு மனைவி இருக்கிறாங்க அப்படின்னும் பொழுது ரெண்டு பேருக்குமே பயம் இருக்கும், எங்கே நம்மளை விட்டு அங்கே போயிடுவாங்களோ அப்படின்ட்டு. ஸோ அந்த பயத்தினால தான், ஏன்னா அவங்களுக்கு தெரியுது அந்த பவர், அங்கே போய் மகளை பார்த்துட்டா பிடிச்சி இழுத்துடும் அப்படின்னு தெரிஞ்சு தான் அவங்க வந்து அனுப்பாமல் இருக்கிறாங்க. ஸோ இது வந்து நிறைய குடும்பங்களில், இந்த மாதிரி ரெண்டு பொண்டாட்டி உள்ள குடும்பங்களில் பார்க்கலாம். ஸோ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ரெண்டு பொண்டாட்டி இருந்தாலே ரெண்டாவது பொண்டாட்டி கிட்ட தான் அவங்க இருப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் முதல் மனைவி ஊரறிய தாலி கட்டிய மனைவி அப்படின்னும் பொழுது அந்த குற்ற மனப்பான்மை அதிகமாக இருக்கும். ஸோ அதனாலேயே அவங்க வந்து அதிகமாக தண்ணி அடிக்கிறவங்களாக இருப்பாங்க பெரும்பாலும். ஸோ ஆக்சுவலாக இதே மாதிரி சின்ன வயசில் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா, எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய அக்காவுக்கு இதே மாதிரியே இருக்கும். அவங்களும் லவ் மேரேஜ் தான் பண்ணாங்க. ஒரு ஹோட்டலில் ஒர்க் பண்ணும்போது கூட வேலை செஞ்சவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கூட வேலை பார்க்குற இன்னொரு பெண்ணோட அவருக்கு தொடர்பு வந்து அவர் கூடவும் வாழறார். ஸோ அப்போ என்ன ஆகுனா இங்கே வருவாங்க, இத்தனைக்கும் இந்த அக்காவுக்கு வந்து ரெண்டு பெண் குழந்தைங்க வேறு கல்யாண வயசுலே, அப்போ வந்து 8th அந்த மாதிரி படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அப்போவே பார்த்திங்கன்னா இங்கே இருப்பார் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் இருப்பார், திடீர்னு காணாமல் போயிடுவார். ஸோ அப்போ ஃபோன் வசதியெல்லாம் கூட கிடையாது. ஸோ அப்போ இவங்களே புரிஞ்சுக்குவாங்க, சரி அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டார். அப்புறம் ஒரு ரெண்டு மூணு மாதம் கழித்து மறுபடியும் வருவார். இங்கே அதே மாதிரி ஒரு மாதம் ரெண்டு மாதம் இருப்பார், திடீர்னு போயிடுவார். எந்த சண்டையும் இருக்காது. சண்டை போட்டு போகிறதா இங்கே சொல்கிறாங்க, இதில் சண்டையே இருக்காது, அமைதியாக இருக்கும் அந்த வீடு. திடீர்னு போயிடுவார், அதேமாதிரி திடீர்னு வருவார். ஸோ அதுதான் காமம் மகாசத்ரு. அந்த காமம் சார்ந்த உறவு வந்துருச்சு அப்படின்னா அது அவ்வளோ சீக்கிரமெல்லாம் மைண்டை விட்டு போகவே போகாது. அப்பா அம்மாவை மறப்பாங்க, கூட பிறந்தவங்களை மறப்பாங்க, குழந்தைய கூட மறப்பாங்க, கொலை கூட பண்ணுறாங்க இல்லையா கள்ளக்காதலுக்காக. ஆனால் அந்த காமம் சார்ந்த உறவு வந்து மறக்கவே மறக்காது. ஸோ அதனால தான் காதலுக்கு தானே பெரிய எதிர்ப்பெல்லாம் தெரிவிக்கிறாங்க, கொலையெல்லாம் கூட பண்ணுறாங்க. ஸோ அப்படியும் பண்ணாலும் அதை பிரிக்க முடியாத அளவுக்கு அது பயங்கரமான உறவு. ஸோ அதிலும் குறிப்பாக ஏற்கனவே ஒரு காதல் அல்லது திருமணம் இருக்கும்பொழுது இன்னொரு காதல் வந்துடுச்சு அப்படின்னா அது வந்து மனிதனை வந்து ஒரு பைத்தியக்காரனாகவும் நிரந்தரமாக ஒரு அவமானத்தோடவே வாழ்வாங்க, அதை விடவும் முடியாது. அதே நேரத்தில் சமுதாயம் நம்ம வந்து கேவலமாக தான் பார்க்கும், ரெண்டு பொண்டாட்டிக்காரன் தான் பார்க்கும், அது வந்து ஒரு வினாடி விடாமல் அவங்க மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால் அவங்களுடைய நடத்தையே தெரியும், யார் கூடயும் பேச மாட்டாங்க, ஒரு விதமான குற்ற மனப்பான்மையிலே இருக்கிறது தெரியும். இப்போ இந்த டான்ஸர் ரமேஷ் கூட அந்த பேட்டி கொடுக்கும்போது, குறிப்பாக ரெண்டாவது மனைவி கிட்டேருந்து பேட்டி கொடுக்கும்போது, உங்கள் மனைவியை பற்றி சொல்லுங்கள், உங்களுடைய அதாவது ஃபஸ்ட்டு மனைவி இருக்கிறது அப்போ தெரியாது, அப்போ கேட்குறாங்க எல்லோரும் உங்களுடைய லவ் சொல்லும்போதெல்லாம் அவர் வந்து அப்படியே எதுவுமே பேசாமல் கம்முன்னு இருக்கார். ஏன்னா மனைவி அப்படின்னாலே அவருக்கு டக்குன்னு ஒரிஜினல் மனைவி தான் ஞாபகம் வரும். இன்னும் கேட்டிங்கன்னா நிறைய இன்டர்வியூவில், ஒரே இன்டர்வியூவில் எனக்கு வந்து மூணு மகள்னு சொல்லியிருப்பார், எனக்கு ரெண்டு மகள்னு சொல்லியிருப்பார். ஸோ அப்போ என்ன ஆகுது, இங்கே எங்கே இருக்கிறோன்றதே ஒரு வினாடி மறக்கிறாங்க. ஸோ நம்ம எல்லா வீடியோலையுமே சொல்லுவோம், காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் இந்த ஐந்து விகாரமும் ஐந்து மகா பாவங்கள். இந்த ஐந்து விகாரத்துக்கும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு இருக்குது. அதிலும் குறிப்பாக காம மகாசத்ருன்னு சொல்கிறது என்னென்னா, இது எல்லாமே புத்தியை மயக்கக்கூடிய விஷயம் இல்லையா. ஒரு புத்தி ஸ்திரமாக இருக்கிறவன் கோபப்பட மாட்டான், பற்று பேராசை அகங்காரம் பட மாட்டான். ஸோ அப்போ பற்று பேராசை அகங்காரம் காமம் கோபம் வருதுனாலே புத்தி மயக்க நிலைக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ வந்துடுச்சுனாலே இன்னும் இன்னும் உங்களை மயக்க வச்சுக்கிட்டே இருக்கும்.
ஸோ அப்போ பாருங்களேன், இந்த அதுவும் மீடியா முன்னாடி செகண்ட் மனைவி தான் என்னுடைய மனைவின்னு சொன்னார். அதுக்கடுத்தது இதுதான் என்னுடைய ஒரிஜினல் மனைவின்னு ஃபஸ்ட்டு மனைவியும் சொன்னார். இது எல்லாமே அவர் ஃபேமஸ் ஆன பிறகு நடக்குது, எல்லோரும் பார்க்குறாங்கன்னு அவருக்கு தெரியும். இன்னும் பார்த்திங்கன்னா, அந்த டிவி டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு செகண்ட் மனைவி தான் ஃபஸ்ட்டு அழைச்சிட்டு போகிறார். அதுக்கப்புறம் அந்த சினிமா ஷூட்டிங்க்கெலாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மனைவி அழைச்சிட்டு போகிறார். அப்போ யோசிச்சு பாருங்களா, அப்போ செகண்ட் மனைவி வந்து சைக்கோ அப்படியெல்லாம் சொல்லிவிட்டு இங்கே வரார். ஆனால் இங்கே வந்து ஃபஸ்ட்டு மனைவி இவங்க தான் ஒரிஜினல் மனைவி, அவங்க கூட ரீல்ஸ் எல்லாம் பண்ணி போடுறாரு, டான்ஸு எல்லாமே வைரல் ஆகுது, எல்லாமே இருந்தும் மீண்டும் முதல் மனைவிக்கு கிட்ட போகிறாரு அப்படின்னா எல்லோரும் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரியாதானே? தெரியும். ஆனால் எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்ற எண்ணத்தை விட அந்த பற்றோ அல்லது ஈர்ப்போ பிடிச்சி இழுக்கும். ஸோ அப்போ அதை பற்றி சிந்தனை தான் அதிகமாக இருக்கும். அதுதான் முக்கியமான காரணம். இரண்டு மனைவி உள்ளவர்கள் வந்து இங்கேயும் அங்கேயும் திரும்ப 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 போயிட்டு வர்றதுக்கான காரணம் அதுதான். இங்கேயே இருக்கும்போது அவங்களுடைய நினைவு பயங்கரமாக வந்துக்கிட்டே இருக்கும், அங்கே போயிட்டால் இவங்களுடைய நினைவு திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது புத்தி மயக்க நிலைக்கு போனதுனால வருது. ஸோ இந்த மயக்க நிலைக்கு போனதுடைய இன்னொரு விளைவு பாருங்கள், இப்போ டிவியில் ஒரு ஃபேமஸ்ஸு, சினிமாவில் ஃபேமஸ்ஸு, அவரை பற்றி தெரியாதவர்கள் யாரும் கிடையாது, அந்த அளவுக்கு பெரிய செலிப்ரிட்டி ஆகிட்டார். இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை அங்கே இருக்குது இல்லையா, தண்ணி அடிக்கிறது காசு கெட்டது தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதுவாக கூட இருக்கலாம் அல்லது வேறு எதுவாக கூட இருக்கலாம். ஸோ அப்போ ஒரு கோபம் வருது அப்படின்னா, இப்போ நாம் அப்போ நான் தற்கொலை பண்ணிக்குவேன்னு மிரட்டி அவர் போய் குதிக்கிறார் அப்படின்னா, இதுவரைக்கும் மிரட்டிட்டு இருந்தார் ஆனால் குதிக்கலை, இப்போ குதிக்கிறார். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி மிரட்டியிருந்தால் கூட இப்போ மிரட்டுறதே விட்டுருக்கணும், அல்லது மிரட்டிட்டு அப்படியே விட்டுருக்கணும், குதிக்கக்கூடாது. ஏன்னா அவ்வளோ ஃபேமஸ் ஆகி இருக்கிறாரு, அவ்வளோ இமேஜ் இருக்குது, மிகப்பெரிய வாழ்க்கை அவருக்கு கிடச்சிருக்குது. இது எல்லாமே ஒரு வினாடி மறக்க வைக்கிது அந்த போதை. எது ஏற்கனவே சாராயத்தின் போதை, காமத்தின் போதை, இங்கே எல்லாத்தையும் விட இங்கே கோபம்ங்கிற போதை. அந்த கோபம் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்றாங்கள, அப்போ அந்த ஆத்திரத்துடைய எண்ணம் அல்லது ஒரு விரக்தித்தன்மையுடைய எண்ணம், மேபி ஃபஸ்ட் மனைவியை பார்க்க போகக்கூடாதுன்னு கூட சொல்லியிருக்கலாம், ஏதோ ஒன்று. ஆனால் அந்த விரக்தியின் எண்ணம் அந்த நேரம் வந்து இதை பண்ணிடணும் அப்படின்னு டக்குன்னு குதிக்க வைக்கிது. ஸோ அதுக்கு தான் நம்ம நிறைய வீடியோவில் சொல்லுவோம், துரத்தி துரத்தி லவ் பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஏன் துரத்தி துரத்தி லவ் பண்ணுறாங்க? அவங்களால அதை விடவே முடியல அப்படின்னா இதே குணம் தான் பின்னாடி எல்லா விஷயத்துக்குமே வரும். அப்போ ஒரு கோபம் வந்தாலும் அதையும் அவங்களால விட முடியாது. அப்போ தான் இந்த மாதிரி தற்கொலை பண்ணுறது, நிறைய பேர் துரத்தி துரத்தி லவ் பண்ணுறவங்க தற்கொலை பண்ணுறத பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இப்படி ஆத்மா வந்து எப்போவுமே சக்தி இழந்த நிலையிலே வச்சிருக்கிறது தான் காமம். ஸோ அதனால தான் அந்த காலத்துலலாம் வந்து அப்பா அம்மா தான் இப்போவுமே அந்த மாதிரி அப்பா அம்மா தான் வரன் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது இப்போவும் நிறைய இடத்துல நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதுதான் பெஸ்ட்டு. அது ஏன் அப்படின்னா அந்த காமம், அந்த ஈர்ப்பு, காதல் ஈர்ப்பு இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் முதல் படி அந்த காமத்திற்கு, காமத்தின் போதைக்கு. இது வந்து திருமணமாகி உண்மையில் காமத்தில் ஈடுபடுவதை விட பயங்கரமான போதை, நீண்ட நேரத்துக்கு நிரந்தரமாக இருக்கும் காதல். ஸோ அப்படி ஒரு மயக்கத்தை கொடுத்துட்டு இருக்கும் அது. ஸோ அதுக்கு எந்த அளவுக்கு நம்ம அடிமையாகிறோமோ, திருமணம் ஆன உடனே அந்த போதை கட்டான உடனே டக்குன்னு வேறு யார்கிட்டையாவது அந்த போதை ஸ்லைட்டாக யாரையாவது பார்க்கும்போது நமக்கு வந்துடுச்சுன்னா அதுக்கு ஈஸியாக அடிக்ட் ஆகிடுவோம். ஸோ அதனால் லவ் பண்ணாமலே இருக்கிறது பெஸ்ட். ஸோ அதையும் மீறி பண்ணிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக அந்த போதையிலேருந்து நீங்கள் டக்குன்னு வெளில வரணும். அதுக்கடுத்தது மற்றவர்கள்கிட்ட தேவையில்லாமல் பேசுகிறதே அவாய்ட் பண்ணணும் ஆப்போசிட் செக்ஸ் கிட்ட. அதிலும் குறிப்பாக இந்த மாதிரி டான்ஸ், இந்த மாதிரி ஏதோ ஒரு விசேஷ குணத்தில் பக்காவாக இருக்கிறாங்கன்னா அவங்க ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன் அப்படின்னா பணம் இருக்கிற இடத்துல தான் திருடம் வருவோம். ஸோ அந்த மாதிரி ஒருத்தருக்கு விசேஷ குணம் இருக்குது அப்படின்னாலே புண்ணிய கணக்கு அவங்களுக்கு அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ அந்த புண்ணிய கணக்கை கொள்ளையடிப்பதற்காக சாத்தான் இந்த காமம்ன்ற ரூபத்தில் தான் வந்து அதிகமாக தாக்குவோம். ஸோ இதில் வந்து கடவுளுக்கும் மேலே எனக்கு ரமேஷ் தான், கடவுளுக்கும் மேலே என்னுடைய முதல் மனைவி தான் அல்லது இரண்டாவது மனைவி தான், இப்படி தான் இந்த மூணு பேருமே மாற்றி மாற்றி சொல்லிக்கிறாங்க. ஸோ இதுதான் பைபிளில் வந்து யார் ஒருவன் என்னை விட, அதாவது கடவுளை விட அதிகமாக தன்னுடைய கணவனையோ மனைவியோ
குழந்தையோ பேர் புகழையோ அழகையோ எதையாவது அதிகம் நேசிக்கிறானோ அவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை அப்படின்னு சொல்லப்படுது. அதை இன்னொரு விதமாக சொன்னால் அவன் நரகத்தை விட்டு தப்பிக்கவே மாட்டான் அப்படின்னு. ஏன்னா இப்போ நரகம் தான் நடந்துட்டுருக்குது. இந்த பூமி முதல் 2500 வருடம் சொர்க்கமாகவும் அடுத்த 2500 வருடம் நரகமாகவும் மாறுது. அந்த நரகத்தின் கடைசி 100 வருடத்தில் வந்து சிவபெருமான் கொடுக்குற ஞானத்தின் சாரமே கலியுகம் அழிந்து மீண்டும் சத்தியுக சொர்க்கம் வரப்போகுது. ஸோ இப்போத்தைய விஷயந்தான் அது. அந்த சொர்க்கத்துக்கு வரணும்னா உன்னுடைய அன்பு எல்லாமே கடவுள்கிட்ட மட்டுமே இருக்கணுன்றது. ஸோ அது இல்லாதது கடவுளை விட அதிகமாக ஒரு மனிதனை அவங்க வந்து வாய் திறந்து சொல்லிட்டாங்க. ஆனால் ஜென்ரலாகவே எல்லோருமே கடவுளை விட அதிகமாக மனிதர்களை நேசிக்கிறாங்க. அதனால தான் கடவுளை அதிகமாக நினைக்கிறது இல்லை, மனிதனை அதிகமாக நினைக்கிறாங்க. அப்படின்னாலே கண்டிப்பாக அவங்க பாவச்செயல் தான் செய்வாங்க. காமத்தில் விழுவாங்க, பற்றில் விழுவாங்க, அப்புறம் கோபம் பேராசை அகங்காரம் இதில் விழுவாங்க. இது எல்லாமே பாவம் தான். அதனால் வரக்கூடிய வலியைத்தான் ரமேஷும் அனுபவித்தார், அவருடைய முதல் மனைவியும் அனுபவித்தாங்க, ரெண்டாவது மனைவி, அவங்க குழந்தைங்க எல்லோருமே அனுபவிக்கிறாங்க. ஸோ இன்னொரு கொடுமை என்னென்னா, 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி அவர் நான் குதிச்சிட போகிறேன், எனக்கு தண்ணி அடிக்க காசு கொடுக்கலன்னா குதிச்சிடுவேன் அப்படின்னு சொன்னதை வீடியோ எடுத்து முதல் மனைவிக்கே அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ அது இப்போ அவங்களுக்கு எதிராக திரும்புது பாருங்கள். ஸோ இதை புரிஞ்சுக்கணும், நம்ம ஒரு ஒரு அடியும் எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த நேரத்தில் உங்களுக்கு பெரிய ஆபத்து இருக்காது, ஆனால் அது பல வருடம் கழித்து நமக்கு எதிராக திரும்பும். ஸோ அதிலும் வந்து கணவன் அல்லது மனைவி இருக்கும்பொழுதே இன்னொரு ஆண் அல்லது பெண்ணோடு ஒரு தொடர்பு வருது, ஸ்லைட்டாக புத்தி இழுக்குது, கொஞ்சம் அதிக நேரம் பேசணும் அப்படின்னு நினச்சாலே கண்டிப்பாக உங்களை வந்து அழைச்சிட்டு போயிடும். வேணும்னா இன்னொருத்தர் அவருடைய கணவனுக்கோ மனைவிக்கோ பயந்துட்டு, அல்லது வேறு யாராவது லவ் பண்ணுறாங்க உங்களை இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு அவங்கள விட்டால் தான் உண்டு. அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக விழுந்துடுவீங்க. ஸோ அந்த மாதிரி மற்றவர்கள் உங்களை விட்டுட்டு போனதுனால தான் நீங்கள் தப்பிச்சிங்க அப்படின்னா உங்களை நீங்கள் ரொம்ப ஆத்மாவுக்கு சக்தியை நிரப்பிக்கணும். ஏன்னா மற்றவர்களுடைய கருணையினால் நீங்கள் ஒரு பெரிய பாதாளத்திலேருந்து தப்பிச்சிருக்கிறீங்க. இருந்தாலும் உங்களுக்கு சக்தி இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அப்போ நம்மையே தேடி வந்தாலும், துரத்தி துரத்தி லவ் பண்ணாலும் அப்படி ஸ்லைட்டாக கூட திரும்பக்கூடாது. இன்னொன்று, உங்கள்கிட்ட கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றத எதிர் இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களை துரத்தி துரத்தி லவ் பண்ணி அவங்க நேரத்தை வீணாக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு தான் கடவுள் சொல்வார், இந்த கலியுகத்தின் இறுதியில் உங்களுக்கு அழகில்லாமல் பிறந்தீங்களா, நீங்கள் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்க, யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். அது உண்மை தான். ஏன்னா ஆத்மா வந்து இப்போ கலியுகத்தின் இறுதியில் சக்தி இழந்து இருக்குது. மீண்டும் சக்தியை நிரப்பிக்கிட்டு சத்தியுக சொர்க்கத்தில் பிறக்கணும். ஏன்னா ஆத்மாவுக்கு எவ்வளோ சக்தி இருக்குதோ அந்த அளவுக்கு நமக்கு அழகு, ஆரோக்கியம், செல்வம் எல்லாமே இருக்கும். அப்படி தான் ஆரம்பத்தில் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மா சக்தி இழந்து செல்வம், ஆரோக்கியம், அழகு எல்லாத்தையும் இழந்துட்டோம். இப்போ மீண்டும் அடையிற நேரம், இந்த நேரம் இழக்கக்கூடாது. ஸோ இந்த நேரம் ஒரு சிவபெருமானை தவிர யாருடைய நினைவும் உங்கள் புத்தியில் இருக்கக்கூடாது. அந்த சிவனைத்தான் அல்லா பரமப்பிதான்னு சொல்கிறோம். அவர் செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். கடவுள் ஒருவரே. ஆத்மா பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது. ஆத்மாவாகிய நான் இப்போ சக்தி இழந்திருக்கிறேன், பாவத்தினால் நிரம்பி இருக்கிறேன். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற பாவத்தினால் நிரம்பி இருக்கிறேன். அந்த பாவத்தை நீக்கணும்னா இந்த பாவம் கொஞ்சம் கூட இல்லாமல் பரம பவித்திரமாக இருக்கக்கூடிய பரம சிவனை சதா நினைவு செய்ய செய்ய அந்த சக்தி வரும். கூடவே சிவபெருமான் கொடுக்குற ஞானமான முரளி, அது எல்லா ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது, அதோட லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ அந்த முரளியை தினம் தினம் அதிகாலையில் ஏஞ்சவொடனே கேட்டு அதையே நாள் முழுவதும் மனதில் அசப்போட போட ஆத்மாவுக்கு ஒரு ஆனந்தம் வரும். ஸோ அந்த ஆனந்தத்தில் ஆத்மா மூழ்கினா வெளியில் ஆனந்தத்தை தேடாது. ஸோ வெளியில் ஆனந்தத்தை தேடுதுனாலே ஆத்மா ஒரு விரக்தி நிலையில் இருக்குது, உருப்படியாக எதுவும் பண்ணலை. ஸோ அப்போ அதுக்கு ஆனந்தத்தை கொடுக்கணுன்னா எதுலையாவது மயங்கணும். ஸோ அப்போ தான் இந்த காமம், சாராயம் போன்ற செல்ஃபோன், சினிமா இந்த மாதிரி மயக்கத்தில் போய் சிக்குது. ஸோ எப்போவோ நடந்த ஜாதி கலவரம், மத கலவரம், அதை நாங்கள் அப்படியே நடந்ததை எடுக்கிறோம் பேர் வழின்னு சொல்லிட்டு படம் எடுத்து இன்னும் மீண்டும் மீண்டும் மக்களுக்குள்ள அந்த ஜாதி வன்மம், மத வன்மத்தை தூண்டுவதற்கு பதிலாக இந்த மாதிரி ரெண்டு மனைவி இருந்தால் ஒருவனுடைய வாழ்க்கை எவ்வளவு சின்ன பின்னமாக ஆகும் அப்படின்னு படம் எடுக்கலாம். இந்த ரமேஷ் சகோதரருடைய வாழ்க்கையை கூட நிஜக்கதை அப்படின்னு கூட எடுக்கலாம். இதனால் நிறைய பேருக்கு நன்மை. ஆனால் எடுக்கிறது எப்படி எடுக்கணும், இது இது வந்து எவ்வளவு மோசமானது அப்படின்னு எடுக்கணும்.
மன்மதலீலன் கமலஹாசன் நடிச்சார் பாருங்கள், அதுலேயும் மோசமானது அப்படிங்கிறது தான் மெசேஜு. ஆனால் அந்த படம் பார்த்தாலே கம்முன்னு இருக்கிறவங்க கூட நிறைய பொண்ணுங்களோட சுற்றுற மாதிரி அதை தான் வசீகரமாக குளோரிஃபை பண்ணி எடுத்திருப்பாங்க. அந்த விமனைசிங் பிஹேவியர், பொம்பளை பொறுக்கித்தனமாக இருக்கிறது ஒரு பெரிய ஹீரோயிசம் மாதிரி காட்டியிருப்போம். எல்லா படமே அப்படி தான் இருக்கும். கடைசியில் அவன் தண்டனை அனுபவிக்கிற மாதிரி சும்மா ஒரு ஒரு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி படம் ஃபுல்லாக பார்த்தா அதுதான் ஹீரோயிசம் அப்படின்னு காட்டப்பட்டு இருக்கும். ஸோ முதலாம் மனைவியும் இரண்டாம் மனைவியும், முதல் மனைவி இப்படி பண்ணால் கொடுமைப்படுத்தினான்ட்டு ரெண்டாவது மனைவிக்கிட்டையும், ரெண்டாவது மனைவி கொடுமைப்படுத்தின முதல் மனைவிக்கிட்டையும் ரமேஷ் அவர்கள் சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு பேருமே அதுதான் உண்மை அப்படின்னு நினச்சிட்டு ஒருத்தரை ஒருத்தர் பகைச்சிட்டு இருக்கிறாங்க. மேபி அவர் போய் கூட சொல்லியிருக்கலாம் இல்லையா, திரும்ப இங்கே வர்றதுக்காக மற்றவர்களை போய் சொல்கிறது வந்து குறிப்பாக இந்த மாதிரி அட் எ டைமில் நாலு பேரை லவ் பண்ணுறது, இந்த மாதிரி பசங்க அல்லது பெண்கள் பயன்படுத்துகிற ஒரு யுக்தி தான் அது. ஸோ இப்போ அவர் இறந்துட்டார், கண்டிப்பாக ரெண்டு பேருக்குமே பயங்கர துக்கம் இருக்கும். இனி அழியக்கூடிய இன்னொரு மனிதனை நம்பி நிம்மதியை இழப்பதற்கு பதிலாக அழிவற்ற அந்த ஒரு இறைவனுடைய நினைவில் இருந்து சதா அமைதியாக அந்த ரெண்டு குடும்பமும் இருக்கணும் அப்படின்ட்டு இறைவனை பிரார்த்திக்கிறோம். யோசிச்சு பாருங்களா, இந்த ரெண்டு மனைவியினால் வரக்கூடிய ஏதோ ஒரு பிரச்சனையினால் அவர் எப்பப்போ தற்கொலை பண்ணியிருக்கலாம், ஆனால் எப்போ அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க, புகழின் உச்சத்தில் வரும்பொழுது தள்ளப்படுறது. ஸோ நிறைய நடிகை நடிகர்கள்லாம் பார்த்திங்கன்னா தற்கொலை பண்ணுறதை பார்க்குறோம் புகழின் உச்சத்துக்கு வரும்போது. அது என்ன அப்படின்னா, நம்ம எப்போவோ செய்கிற பாவம் அந்த புகழின் உச்சத்தில் வந்து நம்ம ஒரு தண்டனை அனுபவிக்கும் போது தான் அதோடைய வலி பயங்கரமாக இருக்கும். ஸோ நமக்குள்ளே என்ன திறமை இருக்குது, அது எப்போ வெளிப்படும், எப்போ வாய்ப்பு கிடைக்கும்னு தெரியாது, அந்த நேரத்தில் அதை அள்ளிக்கிட்டு போயிடும் கடந்த காலத்தில் நாம் செய்த பாவங்கள், குறிப்பாக காமம் சார்ந்து செய்த பாவங்கள். ஸோ நான் அதனால் புரிஞ்சிக்கிட்டு இந்த கள்ளத்தொடர்பு இதெல்லாம் சிக்கிட்டால் வெளில வர்றது கஷ்டம். ஆனால் அடிக்கடி பிரிவாங்க, இப்போ இவர் ரெண்டாவது மனைவி விட்டு விட்டு வர்றார் இல்லையா, ஸோ அது மாதிரி எப்போவுமே வருவாங்க கள்ளத்தொடர்பில். ஆனால் மீண்டும் இந்த மனசு இருக்க பாருங்கள் பிடிச்சி இழுக்கும், ஒரு ரெண்டு மூணு நாள் ஆனோடனே மீண்டும் பயங்கரமாக பிடிச்சி இழுக்கும், மறுபடியும் பேசுவாங்க, கடைசி வரைக்கும் அது பிரியவே முடியாது. அப்போ தான் விபரீதமான விளைவுகள், கொலை தற்கொலை அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு போயிடும். ஸோ இதை புரிஞ்சிக்கிட்டு ஒன்ஸ் கட் பண்ணிட்டால் திரும்ப போகக்கூடாது. ஸோ அப்படி போகாமல் இருக்கணும் அப்படின்னா இறைவனுடைய நினைவு, இறைவனுடைய ஞானத்தை மனதுக்குள்ளே பிஸியாக அசப்போட்டுக்கிட்டே இருக்கணும். இதை மற்றவர்களுக்கு சொல்கிற சேவை, யூடியூப் மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ சொல்கிற சேவையில் உங்களை நீங்கள் பிஸியாக்கிக்கிட்டிங்கன்னா இதன் மூலமாக ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஸோ இந்த சந்தோஷத்தை நீங்கள் நிரந்தரமாக சுவைக்க சுவைக்க அந்த அற்பகால சந்தோஷம், போதையினால் வரக்கூடிய, அதாவது காமத்தின் போதையினால் வர சந்தோஷத்திலேருந்து உங்களுடைய புத்தி விலகும். ஏன்னா இந்த காமத்தின் போதையில் வர சந்தோஷத்தில் நீங்கள் அடிமை ஆயிட்டீங்கன்னா உருப்படியான காரியத்தை உங்களால் செய்ய முடியாது. ஏன்னா அந்த போதையிலே அதிக நேரம் வேறு வீணாகும். ஸோ நைட்டு ஃபுல்லாக ஃபோன் பேசுறது, வீட்டில் கணவன் அல்லது மனைவி இல்லைனாலே ஃபோன் பேசுறது, இந்த மாதிரி வரும், அது ஒரு டைம் உங்களுக்கு எதிராக கண்டிப்பாக திரும்பும். ஸோ இது அவ்வளோ பெரிய ரிஸ்க்கான விஷயம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எப்படியாவது அந்த மாதிரி ஒரு உறவு ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா எப்படியாவது அதை கட் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைன்னா பின்னாடி கஷ்டப்பட்டு பிரயோஜனம் கிடையாது, பின்னாடி நீங்கள் எவ்வளோ வரணும்னு நினச்சாலும் வர முடியாது. ஸோ ஆரம்பத்திலேயே உங்களால் அதை கட் பண்ண முடியலன்னா பயங்கரமாக வளர வளர எப்படி உங்களால் கட் பண்ண முடியும்? ஸோ அதனால் ஆரம்பத்திலே கட் பண்ணிவிட்டு நிம்மதியாக இருங்க. ஸோ அதுதான் எல்லோருக்குமே நிம்மதியை கொடுக்கும். ஓம் சாந்தி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ ஆரம்பத்தில் வந்து எதிர் இருக்கிறவங்களை வந்து, அதாவது கள்ளத்தொடர்பில் நீங்கள் யாரோடு இருக்கிறீங்களோ அவங்க மனசு புண்படலாம், ஆனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க. உண்மையில் அவங்களுக்கு நீங்கள் நன்மை தான் செய்கிறீங்க. ஏன்னா இது இப்படியே கண்டினியூ ஆகி பின்னாடி அவங்க பட போகிற கஷ்டத்தை ஒப்பிடும் பொழுது இந்த வலி பெரிய வலி கிடையாது. இப்போ பாருங்கள், இங்கே முதல் மனைவி வந்து ரெண்டாவது மனைவி தான் கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து அப்படி உண்மையிலே பண்ணலை அப்படின் போது அது எவ்வளோ பெரிய பழி இல்லையா, அது எவ்வளோ பெரிய அவமானம். அதுவும் மீடியாலெலாம் தெரிஞ்சு அவங்க எங்கேயுமே எங்கே போனாலுமே அந்த ஒரு முத்திரை இருக்கும், அந்த ஒரு அவமானத்தோடவே வாழணும் ரொம்ப கஷ்டம் இல்லையா. ஸோ அதனால் தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த கள்ளத்தொடர்புன்ற முதல்ல வாய்க்குள்ளே தலையை விட்டிங்கன்னா சீக்கிரமாக எடுத்துடுங்க. பொறுமையாக எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல வாயை மூடிடும். ஓம் சாந்தி.